ராஜ்யமா இருக்கிற மனுஷனுக்கும் கிரகத்துக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா எல்லா கோள்கள், எல்லா சித்தர்களும் சொல்லி வச்சுக்கிறாங்க கோள்கள் வந்து மனிதர்களை பாதிக்குது அப்படின்னு. மொத்த கோள்களும் பிரபஞ்சமுமே வந்து மனம்னு வந்து அதே சித்தர்கள் உணர்ந்திருக்காங்க. ஆனா இவனுக்கு இவனுக்கு இருக்கிற குறுகிய புத்திக்கு தான் இவன் தன்னுடைய உணர்ச்சி எனக்கு நாளைக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இவன் அலையறான்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நன்னெறியை ஃபாலோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நீ இந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு இதே கோள்களை புரியுதுங்களா சொல்றாங்க. இப்போ சனீஸ்வரன்றது வந்து ஆக்சுவலா பாருங்க, சனைகி சனைகின்னா ஸ்லோ ஸ்லோன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1600 நாள் வந்துமோ ஒரு வருஷத்துக்கு சனி கிரகத்துக்கு சேட்டனுக்கு ஸ்லோவாக சுற்றுது, பெருசு வேற மாஸ். அதனால ஒரு ஒரு சுத்தம் சுற்றிக்கிறதுக்கு 1600 வருஷம் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் இருக்கு. இவனுக்கு வந்து எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சித்தர்கள் எல்லாரும் ஞானிகள் இல்லை, ஞானத்தை நம்ம போட்டு 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 எல்லாரையும் போட்டு நிரப்புறோம். காவி போட்டிருந்தாலும் சரி, தாடி வளர்த்துருந்தாலும் சரி, பட்டை கொட்டை எல்லாம் போட்டிருந்தாலும் சரி, உடனே வந்து அவர் ஞானியாக இருக்கணுன்ற லெவலுக்கு நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. பட்டு சித்தர்கள் எல்லாம் ஞானியர்கள். சித்தர்கள்னால் சில விதமான நிறைய பார்த்திங்கன்னா எல்லா மூலிகைகளை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. உயிரை எப்படி வந்து அப்படியே இன்னும் இது பண்ணலாம், அதுவும் வந்து அவங்க பேசின காலம் வேறு, அவங்க பேசின காலம் வேறு. இப்போ அதுக்கெல்லாம் தாண்டி எல்லாம் டிஎன்ஏ குரோமோசோம் எல்லாம் பிரித்து போட்டாங்க. இந்த உயிரில் இந்த உயிரை இவங்களே கண்டுபிடிக்கல, நம்ம தான் உள்ளதான் எல்லாம் அனுப்புகிறோமே. ஆற்று சரிச்சு ஆற்றில் இருக்கிற பிளாக்கை கூட எடுக்கிறதுக்கு உள்ளே அனுப்பிச்சு வயரை அனுப்பிச்சு தானே அதை எடுத்து தீச்சு எடுத்து அதை சரி பண்ணி ஸ்டிச்சை போட்டு எல்லாம் நடக்குதா இல்லையா, ஃபைனஸ்ட் கேமரா வச்சு. ஸோ இப்போ வந்து வெறும் வந்து இந்த ஹெர்பலோ இதுவோ உயிரை காப்பாற்றுற விஷயத்தில் முடிகிற இது இல்லை. உயிரே யமனுடையதுன்றது வந்து ஞானம். சித்தர்கள் அதை பேசவில்லை. சிவவாக்கியர் அதுதான் நேரடியாக அப்படி பேசுறார், அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொன்ன விசாரம் தொலையா விசாரம், இப்பாவிக்கு பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் கட்சி ஏகம் தானே. விசாரம் விசாரம், ஒரு இஷ்யூ மாத்தி ஒரு இஷ்யூ, ஒரு இஷ்யூ மாத்தி ஒரு இஷ்யூ, இது பண்ணலாமா கூடாதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏதோ ஒரு சென்டர் நம்ம 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 பண்ணிட்டு இருக்கு. இதை பத்தி பாக்குறது ஸ்ட்ரெயிட்டா பாக்குறது ஞானம். இதுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு அந்த பொருளோட தன்னை முடிச்சு இன்னும் போட வைக்கிறது வந்து ஜோசியம் ஜாதகம்லாம் இருக்குதுங்களா, அது முழுமையான ஞானம் இல்லை. காலையில் எந்திக்கும் போது எப்படியும் முதல் நாள் நடந்த விஷயத்தோட எச்சம் மனசுக்குள்ள கலந்திக்கும் போது ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா எல்லாருமே ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கும்போது இப்போ 4 நாளைக்கு எந்திக்கன்னா இன்னைக்கு நான் யாருக்கு காசு கொடுக்கணும், யார்கிட்ட நான் காசு வாங்கணும், இந்த விஷயங்கள் வந்துருது. இதை எப்படி நம்ம விஷயத்துல மாத்துறது? இன்னைக்கு வரைக்கும் எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், காலை எந்திக்கும் போது நேற்று என்ன பிரச்சனை என்ன இது அதோட தான் எந்திக்கிறோம். இதை எப்படி நான் மாத்துறது? அதான் இதுக்கு தான் இன்னைக்கு புது வாழ்வே கொடுத்துருக்கோம்ல, என்ன சொல்லிருக்கோம், எந்திரிச்சு மூச்சை மட்டும் இல்ல எப்பவுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் வெறும் ஒரு பார்வை மூச்சு மேல வச்ச உடனே ஒரு சைலன்ஸ் இருக்கும், அந்த யோசனையை தொடர விடக்கூடாது. இன்னைக்கு போய் அவனை போய் அப்படின்னு ஆரம்பிக்கும் இன்னைக்கு போய் அவனை அதுக்கு பதிலாக மூச்சு அப்படி பார்த்துட்டு பேசுவாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நோவை முடிக்கணும்னு கிளம்புது இல்லை வழக்கமான வேகம், வேகம் கெடுத்தோண்ட வேந்தனடி வெல்க. அதுக்கு தான் பார்வையை உங்களுக்கு இன்னைக்கு செட் பண்ணியிருக்கு. உள்ள பார்வையே அதுதான் சூட்சமா, வேற என்ன சூட்சமா இருக்க முடியும்? உலகத்துல யாருக்கு சொல்யூஷன்? அந்த பணத்துலயா இருக்கு, அது வரதுலயோ போக்குறலையோ இருக்கு? உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட ஆடுறவன் இருந்தா அங்க பணம் இருந்தும் ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் இல்ல கரெக்டா? எல்லா சூட்சமும் நீங்க தான். உங்க எண்ணங்கள் வந்து அந்த வேகம் கூடாது. எண்ணுபவன் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எண்ணுபவனே தேவையில்லை, நடக்க போறது நடக்கும். ஆமா, திங்கரா நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா கேட்ச் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, தாட்ஸா வந்து வந்து உழுது, அதுல வேற பெருமை வேற கரெக்டா? சூப்பரா பண்றேன், என்ன நம்ம காலர நம்மளே தூக்கி விட்டுக்கிறோம் தேவையா? இங்க சிரிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை, அழறதுக்கும் ஒண்ணும் இல்லை, எதிர்பார்க்கறதுக்கும் ஒண்ணும் இல்லை, ஏமாறுறதுக்கும் ஒண்ணும் இல்லை. இல்லீங்க சி, இது தவிர வேற என்ன இருக்கு வாழ்க்கை? எண்ணம் போல வாழ்க்கை என்ன, எண்ணமே நம்ம வந்து ஆழ்ந்த உலகத்துல எண்ணமே கிடையாது. ஸோ எண்ணமே எண்ணமே வேண்டாம்ன்ற நம்மளுடைய சுரூபம் எண்ணம் அல்ல, எண்ணுதல் அல்ல,
அதை வச்சு ஒருத்தர் சொல்றாங்கன்னா என்னமே வாழ்க்கை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், நீ பேசுற வல்லமையில தெரியும், திறமையா காரியம் செயலாற்றுறதுல தெரியும், நீ இப்படி ஜெயிக்கலாம், இப்படி அடையலாம், அப்படி இப்படின்னெல்லாம் நீ நீ நீன்னு அந்த அகந்தைய வளர்க்கறான்னா ஒருத்தன் மோட்டிவ் கரெக்டா. வாக்கு சாதுரியம் இல்லைங்க, நினப்பு சாதுரியம் கிடையாதுங்க, எதுவும் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்குங்க. நாளைக்கு நம்ம எடுக்க போற மூச்சுலேருந்து நினைக்க போற நினைப்புலேருந்து எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த நினைப்புக்கும் மூச்சுக்கும் முன்னாடி என்ன இருக்கு, யார் மூச்சு விடுகின்றவன், யார் நினைக்க போகின்றவன், அந்த சூட்சமத்துக்கு போறது தானங்க அல்டிமேட் சூட்சமோ, கரெக்டா? அல்டிமேட் சூட்சமோ இல்ல தெரியுமா பண்ணுங்க. யோக சாதனை அப்படிங்கிற விஷயமா ஒண்ணுமே தேவையில்லைங்க, ரிலாக்ஸ் ஆயிக்குங்க. ஏங்க டென்ஷன் பண்ணிக்கிறீங்க?